கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். நகைச்சுவை படம் பார்த்த ரசிகர்கள் 2.5 மணி நேரம் கவலைகளை மறந்து ஜாலியா சிரிச்சோன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனைகளும் கவலைகளும் திரும்ப வரும். பிரச்சனைகள்ல மறந்து கவலைகள்ல இருந்து விடுபட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய படங்கள் நல்ல சிந்தனையுள்ள படங்கள். இயக்குனர் ராஜ்முருகன் யுக பாரதியின் யுத்த வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், ராஜ்முருகன் இயக்கத்தில், அம்பேத்குமார் தயாரிப்பில், ஜீவா நீண்ட நாட்களுக்கு பிறகு கெட்ட போட நடித்திருக்கும் படம் ஜிப்சி. இந்த படத்தின் வெரி வெரி பேட் பாடலில் ஐயா நல்லக்கண் அவர்களோடு சில சமூக போராளிகளும் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த பாடலின் அறிமுக விழா தான் இது. அதான் எல்லாமே வந்து இந்த படத்தில், இந்த பாடலில், இந்த வரிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த படம் முழுக்க இருக்கும். அதை தாண்டி ராஜமுருகனுடைய முந்தைய 2 படங்கள், அந்த 2 படங்களில் இருந்தும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு காட்சியை, ஒரு காட்சி படிமத்தை வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியும். இந்த ஜிப்சி படம் உருவாவதற்கு முழு முதல் காரணமான அம்பேத்குமார் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கலன்னா இந்த படத்தை இப்போதைக்கு எடுத்திருக்க முடியாது. இதை எப்பயாவது நிச்சயமாக எடுத்திருப்பேன், பட் இந்த நேரத்தில் இதை எடுத்திருக்க முடியாது. ஃபோக் சிங்கர், அதாவது இந்தியா பூரா ட்ராவல் பண்ணுற ஒரு நபர், எப்படி வந்து ஒரு ரிபல் சிங்கராக மாறுறாரு அப்படிங்கிற தான் இந்த கதை. ஸோ அதுக்கான ஒரு ரீசன் என்ன, லவ். அந்த லவ் தேடி போகிற ஒரு விஷயந்தான். ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்கும் இந்த படம் நிறைய பேருக்கு. இதை பார்த்து ரிலேட் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த படத்தை வந்து எப்படி பண்ணலாம், யாரை ஹீரோ காஸ்டிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் வந்து ஒரு ஹீரோவை சொன்னார். எனக்கு வந்து ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஜீவா சார் எப்படி இருப்பார் சார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு. அப்போ நான் அவரை வச்சு பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் ஜீவா சார்கிட்ட பேசி உண்மையிலேயே ஜீவா சாருக்கு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலமாக இவ்வளோ இந்த படத்துக்கு மெனக்கட்ட மாதிரி மெனக்கட்டுப்பாருன்றது சத்தியமாக தெரியாது. ஜிப்சி வந்து ஒரு ட்ராவலிங் சப்ஜெக்ட். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒரு படம் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டீசர் பார்த்த மாதிரியே தான் இருக்கும், ஒரு படம் ஃபுல்லாக ஃபுல் ட்ராவல்ஸாக இருக்கும். பாடல் வரிகள் அருமையாக வந்ததுக்கு யுவ பாரதி அண்ணன் அவருக்கு ரொம்ப நன்றி. இதை அழகாக படமாக்கிய ராஜவில் அண்ணனுக்கு நன்றி. அப்புறம் படக்குழு, ராஜமுருகன் சார், ஸோ அருமையான எழுத்து, இதை அழகாக படமாக்கியிருக்காங்க. நடிகர் மாதவன் சில படங்கள் அவர் சிந்தனையை மாற்றி சமூக பொறுப்புள்ள படங்களில் நடிக்க வைத்தது. இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் கதையில் மாதவன் நடிப்பதாகவும், இயக்குனரும் நடிகருமான ஆனந்த் மகாதேவன் இயக்குவதாகவும் முடிவு செய்யப்பட்டது. ராக்கெட்டரி தி நம்பி எஃபெக்ட், இந்த படத்தை ஆனந்த் மகாதேவன் இயக்க மறுக்க இப்ப இந்த படத்தை இயக்குறாரு மாதவன். காதல் முன்னேற்ற கழகம், பிருத்திவிராஜன், சாந்தினி, சிங்கம்புலி என பல காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பிசி சிவன் இசையில், மாணிக் சத்யா இயக்கத்தில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு மாங்காடு முருகேசன். காதல் முன்னேற்ற கழகம் படத்தோட டைரக்டர் மாணிக்க சத்யா. படம் முழுக்க 1985 நடக்குது. படத்தில் வர எல்லாருமே காதலிப்பாங்க. யார் வில்லை என்னங்கிறது அதில் தெரியாது. கதையோடையும் அந்த திரைக்கதை தான் அந்த இதை கொண்டு போகும். அதேமாதிரி கடைசி அந்த 2 ரீல் பெருசாக வேற ஒரு சம்பவம் இருக்குது. நான் உங்கள் எம்ஆர் கிஷோர்குமார் பேசுகிறேன். தெய்வ திருமகள், தலைவா, நெடுஞ்சாலை, வண்டி, இந்த மாதிரி படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு இந்த படத்தை எடுத்து. சின்ன படத்தை வந்து திரைக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது நான் இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் தான் உங்கள் பிருத்வி பாண்டியராஜன் பேசுகிறேன். கதை பற்றி சொல்லணும்னா ஒரு லவ் சப்ஜெக்ட், நடக்கிற களம் வந்து இந்த 80s நடக்கிற இதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சுப்பிரமணியம் புறத்துக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்னு சொல்லலாம். நிச்சயம் படம் வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நான் உங்கள் சாந்தினி பேசுகிறேன். காதல் முன்னேற்ற கழகம் என்னோட அப்கமிங் ஃபிலிம் இது. இந்த படத்தில் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப போல்டான கேரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீரியட் ஃபிலிம் தமிழில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிசி சிவன், காதல் முன்னேற்ற கழக படத்தோட இசையமைப்பாளர் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு 80s ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை.
நாலு பசங்க ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க, விழுந்து விழுந்து லவ் பண்ணுறாங்க, தாறுமாறாக லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு காதல் போராட்டம் தான் இந்த படம். நல்லா வந்திருக்கு. என்னுடைய கேரக்டரு பிருத்தி ஹீரோவை பண்ணியிருக்காரு. டைரக்டர் மாணிக் சத்யா ரொம்ப அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல வசனம், நடிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்குனர்கிட்ட சில விஷயங்கள் இருந்தது, நான் அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா பாட்டுமே இல்லைங்க, ஒரு மாதிரி 80s ஸ்டைலுன்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. செய்தி என்னன்னா, சுந்தர் பாலு இயக்கத்தில் கன்னித்தீவு படத்தில் வரலட்சுமி, ஐஸ்வர்யா தத், ஆஷ்னா ஜவேரி, சுபிக்ஷான்னு நான்கு கதாநாயகிகள் நடிக்கிறாங்க. இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைந்த திரைப்படம். செய்தி என்னன்னா, ஏவிஎம் நிறுவனம் விரைவில் சூர்யா ஹரி காம்பினேஷனில் ஒரு படத்தை தயாரிக்க போகிறாங்களாம். நடிகர் விஜய் முழுநில கமர்ஷியல் படங்களில் நடிக்கக்கூடிய ஹீரோ என்ற பெயர் பெற்றாலும் தொடர்ந்து அதே மாதிரியான படங்களில் நடிச்சிட்டு வராரு. எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான சுசித்ரா ராவ் தி ஹைவே மாஃபியான்ற நாவலை எழுதியிருக்காங்க, நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இவங்க இப்போ இந்த நாவலை திரைப்படமாக உருவாக்க போகிறாங்க. இந்த கதையில் வரும் அர்ஜுன்ற கதாபாத்திரத்தை விஜய் நடிக்க வாய்ப்பு இருக்கான். விஜய் நடித்தாதான் அது பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆள் இல்லாத ஊரில் அண்ணன் தான் எம்எல்ஏ. இந்த படத்தில் இன்றைய அரசாங்கத்தின் அவல நிலைகள் பலவற்றை நகைச்சுவையாக காட்சியாக்கியிருக்காங்க. இந்த விழாவில் அபிராமி ராமநாதன் அவர்கள், பாக்யராஜ் அவர்கள் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு நகைச்சுவையை வழங்கினாங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் பெரிய படம் பண்ணி சாதித்தவங்க, எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல. இருந்தாலும் இவங்களை நம்பி தான் நாங்கள் இதில் எல்லோரும் இறங்கணும். ஹீரோ ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தேவா சார் நல்லா இதை பாடியிருக்காரு. அவங்க ப்ரொடக்ஷனில் பெரிய வாய்ப்பு சார், 5 படம் பண்ணியிருக்கிறாங்க. அது 4 படம் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறதே அவ்வளோ கஷ்டம். எனக்கு தொடர்ந்து 4 படம். இந்த பாடல்கள் அந்த அணில் பாட்டு மட்டும்தான் வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணி அதை ஷூட் பண்ணாங்களே தவிர மற்றதெல்லாம் வேறு பாட்டு. அந்த பாட்டை திரும்பி அந்த லிப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது தான், ரொம்ப கஷ்டம். அதான் வேறு பாட்டு அது. அந்த பாட்டுக்கு நான் வேறு டியூன் போட்டு பாட்டு அமைச்சு, அதே மோஸ்ட்லி அதே லிரிக்ஸ் தான். அதை வச்சு வேறு ராகத்தை போட்டு அதில் செட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ அழகாக அவர் படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் பாலா அவர்களுக்கும் என் கூட நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி. படம் நல்லா வரணும், நீங்கள் எல்லோரும் வாழ்த்தணும். இந்த சின்ன படம் மிக நல்லா ஓடணும். ஏன்னா இவர் மாதிரி நிறைய படங்கள் தயாரிக்கணும், தயாரிப்பு இருந்தால் தான். ஏன்னா இந்த தொழிலை நம்பி நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் இருக்குது. 80s பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேஸ் இருக்கும், அதுக்குள்ளேயே தான் கதை சுற்றி சுற்றி வரும். அதுவே நாங்கள் 100 படம் நடிச்சிருப்போம். ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கும், ஆனால் சுற்றி சுற்றி அதே தான் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ வந்து படம் பார்க்க போனாலே அடுத்த சீன் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி புதுசு புதுசாக பண்ணி ரொம்ப அழகாக இளம் இயக்குநர்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வராங்க. நடிகர் கார்த்தி லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடித்துவிட்டு தொடர்ந்து பாக்யராஜ் கண்ணன் படத்துலேயும் நடிக்கிறாரு. சங்கர் இயக்கி கொண்டிருக்கும் இந்தியன் 2 படத்தில் கமலஹாசனுக்கு வில்லனாக நடிக்கிறாரு அபிஷேக் பச்சன். ராதிகா பிரசித்ரா ஐ எக்ஸிக்யூட் படத்தில் நடிச்சுட்டு அவங்களே இயக்குனராகவும் அறிமுகமாகறாங்க. இயக்குனர் சேரன் தன்னுடைய படங்கள் மட்டும் இல்லாமல் தன் படங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் தரக்கூடியவர். உமாபதி நடிப்பில் சேரன் இயக்கியிருக்கும் திருமணம் படத்தின் விழாவும் எமோஷனோடும் சிறப்பாகவும் பல திரைப்பட பிரபலங்கள் முன்னணியிலும் நடந்தது. திருமணம் சில திருத்தங்களுடன் அப்படின்னு நினைக்கும் போது இதற்கு நான் ரொம்ப நன்றி சொல்லக்கூடிய வேண்டியவர் இதன் தயாரிப்பாளர் பிரேம்நாத் சிதம்பரம் அவர்கள். இந்த படம் மட்டும் இல்லை, அடுத்த படமும் மார்ச்சில் நான் ஆரம்பிக்க போகிறேன் சார், சேர வச்சு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்த திருமண சிக்கல்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். இதில் எல்லா கதாபாத்திரங்களும் கவிதையத்தோடு எழுதியவரும் சரி இசையமைத்தவரும் சரி இணைந்து செய்திருக்கிறார்கள். அதை இந்த காலகட்டத்தில் இவ்வளவு அற்புதமாக ஒரு படம் எடுத்துருந்தோம். 2 பாட்டு தான், ரெண்டும் பாருங்க, எல்லாருமே இசைக்கலைகள் மாதிரியே இருப்பாங்க. கிழவன் கிழவியிலிருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் கதாபாத்திரங்கள் கலை அம்சத்தோடு இருக்கிறது. இது திருமணம் குறித்து நிகழ்த்தப்பட்ட ஒரு திரை உரையாடல் என்று எனக்கு இது பார்க்குற போது தெரிகிறது. பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்ன தீர்வுகள் எல்லாம் 10 தான் பொருந்தும். இந்த படம் வெற்றி பெறும், ஒரு 10 நீங்கள் சொன்ன தீர்வுகள் பொருந்தும். அந்த தீர்வுகளை தாண்டிய பிரச்சனைகளில் திருமணம் என்ற நிறுவனம் சென்று சேரும்.
பிறகு தன்னைத்தானே புதிதாக வடிவமைத்துக் கொள்ள பார்க்கும். கடைசியில் இது ஒத்து வராது என்று வடிவத்தை கலைத்து விட்டு வெளியே போய்விடும் திருமணம். அதுவரைக்கும் உங்கள் திருமணம் வாழ்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வெள்ள குழந்தைகளை கூட வந்துட்டு இருந்தா இதற்கு வந்து இவர் உங்கள் பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் கேட்பாங்க என்ன சார். சேரன் உங்கள் அசிஸ்டண்டா சார், உங்கள் சிஷியன். அதுக்கு காரணம் அவனுடைய படங்களும் என்னுடைய படங்களும் டோட்டலாக வேறு வேறு பாதையில் வருது. எனது டோட்டல் கமர்ஷியல், அவன் த கிளாஸ். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாரும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால், எனக்கு பெருமைப்படுறது வந்து சேரன் என்னோடய அசிஸ்டண்ட்னு சொல்கிற ஒரு அந்த ஒரு காரணம். படத்தில் பணியாற்றிய, என்னோடய படத்தில் பங்கேற்ற, என்னோடய படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்பில் தான் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. இதை வந்து தம்பிராமையா சார் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், சோனியா மேடம் ஆகட்டும், எல்லாரும் மிகப்பெரிய போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு எங்களோட திரைப்படம்ன்றது நாங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த திரைப்படத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் அடுத்த படைப்பாக மார்ச்சில் எங்களுடைய இரண்டாம் படைப்பு சேரன் இயக்கத்தில் தொடங்க இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில், என் கரியரில் ஒரு இமோஷ்னலான மூவி நான் பண்ணுறேன். ஒரு லாட் ஆஃப் டீப் மீனிங் இன் ஈச் சீன் இருக்குது. நான் சேரன்ஸோட அப்ரோச்சே, இட் வாஸ் லைக், நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் ஸ்கூல் ஃபார் மீ. அவரோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு அப்ரோச் பண்ணுறதுல 21 டேஸ் இருந்தால் ஃபஸ்ட் ஹாஃபில், அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ நான் ஃபஸ்ட் ஹாஃப் போயின்னு இருக்கேன்னு. ஏன்னா ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அண்டர்லைன் பண்ணணும்னு எல்லாமே நான் சேரன் சாரோட இப்போ கற்றுன்ட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு தேங்க் சேரன் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா எல்லாருக்குமே சேரன் சாரை பிடிக்கும். த டேரக்டர் வித் ஜீரோ ஹேட்டர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த வகையில் சார் இருப்பார். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சார். திருமணம் இங்கே அத்தியாவசியங்கள் அனைத்துமே அவசியமாக பார்க்கக்கூடிய இந்த உலகம், இந்த அவசரமான உலகம், பொருளாதார நெருக்கடி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போதும், மாற்று துணி போதும், ஒழுகாத வீடு போதும் என்று எல்லோரும் இருந்து விட்டால் இங்கே வன்முறைக்கு பிரச்சனை கிடையாது, விவாதங்கள் இல்லை, கோபங்கள் இல்லை, ஆக்ரோஷங்கள் இல்லை. அத்தியாவசியத்தை அவசியமாக மாற்றிக்கொள்கிற பொழுது இங்கே பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. இந்த படம் உளவியல் ரீதியாக 2019 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் தன் நெஞ்சுக்கு அருகில வைத்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறும் என்று நான் இந்த படத்தில் நடித்தவன் என்ற முறையிலும், இந்த படத்தினுடைய முழு கதையை உள்வாங்கியவன் என்ற முறையிலும், சினிமாவின் ரசிகர் என்ற முறையிலும் தன்னடக்கத்தோடு இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். தவமாய் தவம் இருந்தன ஒரு படம், குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நேர்த்தியாக சொல்லப்பட்ட ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து தூங்க முடியல. மனித உறவுகளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் எப்படி கடந்து போயிருக்கிறோம், அதை பற்றியான விஷயங்களை மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு வந்து ஒரு கனவை போலவே நம்மளை துரத்துது இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. அதே போல் தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மனித உறவுகளை பற்றி ரொம்ப நேர்த்தியாக வந்து பின்னறதுல வந்து சேரன் சார் வந்து ரொம்ப முக்கியமானவராக நான் கருதுறேன். முதல்ல ஒரு கதை சொன்னார், அப்போ இருந்து ப்ரொடியூசர் வேறு. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வந்து இது எனக்கு பெருசாக பட்ஜெட்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தார். நீங்கள் அதெல்லாம் விடுங்க, வி ஆல் நோ தட் யுவர் வண்டர்ஃபுல் டைரக்டர், யூ கேன் கூட கிவ் அ வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் டு தி ஆடியன்ஸ். இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறவர் நீங்கள், நீங்கள் கட்டாயம் படம் பண்ணணும். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன்னு சொன்னேன். என் கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த திருமணத்தின் கதை, இன்னைக்கு கதாநாயகன் வந்து சித்தார்த் விபின், ரூயின் ஸ்டார் சித்தார்த் விபினுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு கல்யாணத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனை தடைகள் வரும், அதில் எல்லாம் மீறி எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அவுட்லைன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஐம் ஷுர் இந்த படம் கூட ரொம்ப எல்லாரையும், எல்லாருடைய மனசையும் தொடக்கூடிய ஒரு அருமையான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறது, ஒன்றுமே கண்ட்ரோலிங்கே இல்லாமல் இட் வாஸ் ஸோ மச் நைஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணதில் எல்லாமே. ஐ வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் வாஸ் ரியல் குட் ஜேர்னி. நம்ம வீட்டில் கல்யாணம், எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. நடிப்புன்னா என்னன்னே தெரியாது, அது நினைச்சாலே பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்தேன்னு நடிகராக உள்ள கூட்டு வந்து இன்னைக்கு உண்மையிலே அவர் நினைக்காத நாட்கள் ரொம்ப கம்மி. அவரோட படத்தில் நான் மீண்டும் திருமணத்தில் நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு கர்வமான நிகழ்வு. வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய சேரன் சாருடைய இந்த திரைப்படம் என்பது
அதற்கு நிகரான சிரமத்தை தாண்டிதான் வந்திருக்கிறது. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்து எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமன்.